ஒரே பெட்டியில ரெண்டு டிசைன்ஸ், உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். இத மெயின்டெய்ன் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, என்னத்த சுத்தம் அப்படியே தூக்குங்க. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் கோலி சோடா ரைசிங் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். பான் பராக்கு, ஜர்தா அப்படின்லாம் வைக்காம பேர் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. ட்ரெண்டியா கூல் லிப், அதாவது சில்லான உதடுகள் அப்படின்னு வச்சிருக்காங்க. என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டாலும் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த லெப்ட் கீழே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க, சில பேர் ரைட்டு கீழே தான் வச்சு. ஸோ ஒரே இடத்துல அந்த நிக்கோட்டின் அந்த கூல்லிப்போட பேட்சை வச்சு 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 கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்னா, அங்கிட்ட இருக்கிற அந்த சதைகள்லாம் அரிக்க ஆரம்பிச்சு. ஒரே லைன்ல சொன்னோம்னா, கூல் லிப்ல இருக்கிறது ஹை கண்டென்ட் ஆஃப் நிக்கோட்டின் இருக்கு. அந்த நிக்கோட்டினால தான் அந்த அடிக்ஷனுக்கு முக்கியமான ரீசன். கேன்சரை உண்டாக்குறதுக்கும் வாய்ப்பு வந்து உள்ள இருக்கிற கெமிக்கல்ஸ்க்கு உண்டு. ஆனா நீங்க கேட்ட கேள்வி, அடிக்ஷனே ஆகறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒருத்தவங்க வந்து ஜெனிடிக்ஸாவும் புவரா இருக்காங்க, அதே மாதிரி வந்து இந்த விட்டமின்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதும் கிடையாது. வாயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது, கூடவே சிகரெட்டு தண்ணின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவும் அடிக்கிறது. ப்ளஸ் இந்த கூல்லிப்பே வச்சுக்கும் போது இந்த கேன்சர் வர்றதுக்கான இன்சிடென்ட்ஸ் வந்து இன்னும் சீக்கிரமாகவே அதிகமாகிடும். இப்போ எக்ஸாம்பிள் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 to 15 years வர வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு 5-7 வர ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. அப்போ அந்த வெள்ளை லேயர்லேருந்து அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக காலிஃப்ளவர் மாதிரி முளைக்க ஆரம்பிச்சோம், முடிஞ்சிருச்சு கதை. இங்கே இருக்கிற நெறிக்கட்டிக்கு பரவிடும், இங்கே அப்புறம் லங்ஸுக்கு பரவிடும், எல்லாத்துக்கும் பரவிடுச்சுன்னா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இட்ஸ் கால்ட் ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 4க்கு போயிடுச்சுன்னா வந்து டெத் தான். லேடிஸும் நிறைய போடுவாங்க சார். முதல்ல வந்து பாருங்க, இந்த மார்க்கெட்டிங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் பாராட்டுறேன். ஓகேங்களா, பான் பராக்கு, ஜர்தா அப்படின்லாம் வைக்காம பேர் எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. ட்ரெண்டியாக கூல் லிப், அதாவது சில்லான உதடுகள் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையே அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இது ஏதோ மென்டாஸ் போலோ மாதிரி ஒரு விஷயமா வந்து தோணுது யங்ஸ்டர்ஸ்க்கு. ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிக்ஷனே ஆகிறாங்கும் போது அது வந்து எங்கே வைக்கிறாங்கன்னா, நம்மளோட வெஸ்டிபிள்னு சொல்லக்கூடிய பக்கல் மியூக்கோஸா, அதாவது இந்த உதடுகள் மற்றும் பற்களுக்கு இடையிலே வந்து வந்து அதை புதைச்சிடுறாங்க. அது புதைச்சோடனே என்ன ஆகுதுன்னா, அதில் இருக்கிற கெமிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூல் லிப்பில் நிக்கோட்டின் தான் மெயின் கெமிக்கலாக வந்து இருக்குது. அந்த நிக்கோட்டின் வந்து நீங்கள் புதைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்சார்ப் ஆரம்பிக்குது. நிக்கோட்டினோட எஃபெக்ட் என்ன பண்ணுதுன்னா, பிரெயினில் இருக்கிற நிக்கோட்டினிக் ரிசெப்டார்ஸில் போய் பாண்ட் ஆகி அவனுக்கு ஒரு யூஃபோரிக் எஃபெக்ட் கொடுக்குது. யூஃபோரிக்னா என்னென்னா, எ சென்ஸ் ஆஃப் வெல்பீங், அதாவது ரொம்ப நல்லா இருக்குமே, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடாக லைட் ஹெட்டடாக அவனுக்கு ஒரு அக்ரெசிவ் ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்குது. இதை வந்து ஒரு நாள் பயன்படுத்துகிறான், ரெண்டாவது நாள் பயன்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் அடிக்ட் ஆகிறான், மூணாவது நாள் பயன்படுத்தும் போது இன்னும் ரொம்ப அவனுக்கு பாண்ட் ஆகிடுது, நாலாவது நாள்லேருந்து இது போடாமல் அவனால் இருக்க முடியல. அவனோட ஃப்ரீக்வன்சி டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 2 hours கொண்டு போடுறான், 3 hours கொண்டு போடுறான், அப்புறம் வாரம் என்ன சொல்கிறது, எவ்ரி ஹவர் ஒன்று ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து தான் அவனோட அடிக்ஷன்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ சிம்பிளாக ஒரே லைனில் சொன்னோம்னா, கூல் லிப்பில் இருக்கிறது ஹை கண்டென்ட் ஆஃப் நிக்கோட்டின் இருக்குது. அந்த நிக்கோட்டினால தான் அந்த அடிக்ஷனுக்கு முக்கியமான ரீசன். ஆனால் நிக்கோட்டின் மட்டும் அதில் இல்லை, கூடவே பார்த்தீங்கன்னா இந்த டொபாக்கோ ரிலேட்டட் சப்ஸ்டன்சஸ், ஓகேங்களா, அதுவும் வந்து அதில் இருக்குது. ஸோ கார்சினோஜெனிக் எஃபெக்டும் இருக்குது. கார்சினோஜெனிக் எஃபெக்ட்னா என்னென்னா, கேன்சரை உண்டாக்குறதுக்கும் வாய்ப்பு வந்து உள்ளே இருக்கிற கெமிக்கல்ஸுக்கு உண்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து மக்கள் புரிஞ்சிக்கணும். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி, அடிக்ஷனே ஆகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு கெமிக்கலோட பேர் சொல்லணும்னா நிக்கோட்டின்னு சொல்லிடலாம், முடிக்கலாம். இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்க சொல்ல இப்போ கேன்சர் வரும்ன்ற மாதிரிலாம் சொல்கிறீங்களா சார்? அது எவ்வளோ நாளில் இவங்களுக்கு வரும்? ஏன்னா இவங்களுக்கு அது தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆமாம், இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, ஒரு ஒருத்தவங்களோட ஜெனட்டிக்ஸு, ஒரு ஒருத்தவங்களோட பாடி ரியாக்ஷன், அவனோட டென்டல் எல்லாத்தையும் பொறுத்துருக்கு. இப்போ எக்ஸாம்பிள், சில பேர் வந்து ஆல்ரெடி வந்து பல்லுகளாக சொத்தையாக இருக்கும், அவன் ப்ராப்பராக பல்லே வளர்க்க மாட்டான், மெயின்டைனே பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு கும்பல். ஒருத்தவங்க ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கும்பல். இன்னொருத்தவங்க வந்து எல்லாமே நல்லா இருந்தாலும் ஃபேமிலி ஜெனட்டிக்ஸில் வந்து அவன் ஜீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேன்சர்ஸ் ஈஸியாக ப்ரோனாகிற ஒரு பர்சன் அப்படின்ட்டு. இன்னொருத்தவங்க டயட்டில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் சுத்தமாக இல்லாமல், அதாவது டெய்லி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுக்காத ஒரு கும்பல். இந்த நான் சொல்கிறது எல்லாமே என்னென்னா, கேன்சர் ஈஸியாக வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர். ஓகேங்களா, ஸோ ஒருத்தவங்க வந்து ஜெனிட்டிக்ஸாகவும் புவராக இருக்காங்க, அதே மாதிரி வந்து இந்த விட்டமின்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதும் கிடையாது, வாயும் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது, கூடவே சிகரெட்டு தண்ணின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவும் அடிக்கிறது. ப்ளஸ் இந்த கூல்லிப்பே வச்சுக்கும் போது இந்த கேன்சர் வர்றதுக்கான இன்சிடென்ட்ஸ் வந்து இன்னும் சீக்கிரமாகவே அதிகமாகிடுது. இப்போ எக்ஸாம்பிள் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 10 to 15 வர வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு 5-7 வர ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. ஸோ இது எப்படி நம்மளுக்கு வந்து வருது அப்படின்ற மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஒரே இடத்துல புதைச்சி வைக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள், சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த லெஃப்ட் கீழே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க, சில பேர் ரைட்டு கீழே தான் வச்சு. ஸோ ஒரே இடத்துல அந்த நிக்கோட்டின் அந்த கூல்லிப்போட பேட்சை வச்சு 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 கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுனா, அங்கிட்ட இருக்கிற அந்த சதைகள்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும்.
அரிச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன ஒரு மாதிரி புண்ணாயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்பான், ஒரு க்ரீம் மட்டும் தடவிட்டு இருப்பான், அது இன்னும் அரிக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்புறம் பார்த்தா ஏதோ வெள்ளை கலர்ல லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, என்னன்னு தெரியலையே. அப்போ கூட அவன் சுத்தாரிக்கணும், அப்பயும் சுத்தாரிக்க மாட்டான், இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்பான், அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு கண்டுக்காம விட்டுருவான். அப்போ அந்த வெள்ளை லேயர்லேருந்து அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக காலிஃப்ளவர் மாதிரி முளைக்க ஆரம்பிச்சிடும். முடிஞ்சிருச்சு கதை. ஓகே, இந்த வெள்ளை லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரீ கேன்சரஸ் லீஷன், அதாவது கேன்சர் வர்றதுக்கான முதல் அறிகுறி. அது பேர் தான் லியூகோ பிளேக்கியா அப்படின்னு சொல்லணும். லியூகோனா வைட், பிளேக்கியானா அந்த லேயர். ஸோ ஒரு ஒயிட் லேயர் ஃபார்ம் ஆகுது வாய்க்குள்ள அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லியூகோ பிளேக்கியா இருக்கிறது சான்ஸு. அப்போவே அவன் வந்து உடனே ஓஎம்எஃப்எஸ்சியோ இல்லைனா வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்டியோ ஓரலையோ போய் காமிச்சாங்கன்னா உடனே பயாப்சி பண்ணிவிட்டு இப்போ லியூகோ பிளேக்கியாப்பா ப்ரீ கேன்சர் ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு அப்போயே வந்து அதுக்கு ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த லெவலையும் தாண்டி அவன் திருப்பி அதுக்கு மேலேயே கூலி போடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லியூகோ பிளேக்கியாலேருந்து அந்த கேன்சருக்கு மாறுது, காலிஃப்ளவர் மாதிரி வளருது. சில பேஷண்ட் இன்னும் மோசம், அப்படி வளர்ந்தா கூட கண்டுக்காமல் இருப்பாங்க. அதுலேருந்து ரத்தம் ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் வருவாங்க, இன்னும் ரத்தம்லாம் வருது, சும்மா சின்ன புண்ணு மாதிரி தான் இருந்ததுன்னு அட பாவீங்களா அப்படின்னு. ஸோ நான் ஹீலிங்காக உங்களுக்கு ரொம்ப நாளாக ஏதாவது ஒன்று இருக்கனாலே ரொம்ப டேஞ்சர். ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே ஹீல் ஆயிடும். இப்போ நம்ம கட் பண்ணிக்கிறோம், அடுத்த ஒரு நாள் ரெண்டு நாளில் அங்கே பக்கு கட்டி நார்மல் ஆயிடும். கரெக்டாக ஒரு நான் ஹீலிங்காக நம்ம அறுத்தது அப்படியே இருந்துகிட்டு இருக்குது, அடுத்து சீலை பிடிக்குது அதிகமாகுதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை. அதேமாரி மவுத்தில் ஹீல் ஆகாமல் ஒரு அல்சர் இருக்குது அப்படின்னா கேன்சர் இஸ் அண்ட் ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி. அதுக்கு இந்த கூல்லிப் வந்து ரொம்ப துணை போகுது அப்படின்றது தான் நம்மளோட பார்வை. இப்போ மவுட் கேன்சர் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் சார்? இப்போ சரி பண்ணி அதை சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக சரி பண்ண முடியும். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த லியூகோ பிளேக்கியாலாம் தாண்டாதீங்கன்ற. லியூகோ பிளேக்கியால் இருக்கும் போதே நீங்கள் பண்ணிட்டா பெட்டர். இல்லை அப்படின்ற மாதிரி கேன்சர் வந்துடுச்சுன்னா ஒன் அண்ட் ஆன்லி ஆப்ஷன் எக்ஸிஷன். ஓகே, எக்ஸிஷன் கூட எப்போனா நீங்கள் அங்கே மட்டும் க்ரோத் இருக்கணும், நீ அதையும் விட்டு சில பேஷண்ட் வந்து கடைசி வரைக்கும் வரும்போது இங்கே மட்டும் அந்த காலிஃப்ளவர் இல்லாமல் அங்கேருந்து ஆப்போசிட்டுக்கு பரவிடும், இங்கே இருக்கிற நெறிக்கட்டிக்கு பரவிடும், இங்கே அப்புறம் லங்ஸுக்கு பரவிடும், எல்லாத்துக்கும் பரவிடுச்சுன்னா ஒன்றால் ஒன்றுமே பண்ண முடியாது. தட் இஸ் கால் ஸ்டேஜ் ஃபோர். ஸ்டேஜ் ஃபோருக்கு போயிடுச்சுன்னா வந்து டெத்து தான். ஓகேங்களா, ஆறு மாதமோ ஒரு வருஷமோ நம்ம இறந்துருவோம். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருந்தீங்கன்னா நம்ம காப்பாற்ற முடியும். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு? எக்ஸிஷன். எக்ஸிஷன்னா என்னது? அந்த வளர்றதை மொத்தமாக எடுக்கிறது. அப்போ எப்படி இந்த இடத்துல போய் மொத்தமாக எடுக்க முடியும்? ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு யார் ஞாபகம் வரணும்னா இந்த ஆடெல்லாம் நம்ம தியேட்டரில் உட்காந்தோம்னா போடுறாங்க தெரியுமா, ஒரு லேடி இப்படி இருந்து ஃபேஸ் இப்படி திரும்புது, அதுக்கப்புறம் ஒரு ஜென்ஸ் பார்த்தா வாயில் இவ்வளோ பெரிய கட்டி வச்சுட்டு இருக்காரு, அவங்களுக்குலாம் பாருங்கள் வாயே இருக்காது. வாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடைப்பகுதியிலேருந்து சதை எடுத்து வாயில் ஒட்டி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட இந்த ஒரு சைட் ஜா, ஓகேங்களா, நம்ம லோக்கல் தமிழில் சொல்லணும் தவடாவா சம்திங் சொல்லுவாங்களே, ஒரு சைட் ஜாவை வந்து வெட்டிடுவாங்க. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஸோ உங்கள் மூஞ்சோ இவ்வளோ தான் இருக்கும், இந்த சைடு ஃபுல்லாக வெட்டி அந்த ஹெமி மேண்டிபுலெக்டமி மாதிரி பண்ணிடுவாங்க. இதே டங் கேன்சர்னால் பாதி டங்கை வந்து வெட்டிடுவாங்க. அப்போ உங்களுக்கு லைஃப் லாங் பேச்சு கிடையாது, லைஃப் லாங் சாப்பிட முடியாது. அப்போ உங்கள் சாப்பாடு எல்லாமே மூக்கில் போகிற டியூப் வழியாக தான் இருக்கும். ஓகேங்களா, வழியாக தான். ஆறு என்ன பண்ணுறது? எப்படி நீங்கள் வந்து ப்ராப்பராக ஷெல்ஃபி சாப்பிடுவீங்க ஒரு சைடு வச்சுக்கிட்டு? ஸோ இதனால தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி வந்து ஓரல் கேன்சரில் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட முடியாமல் நிம்மதியாக இருக்க முடியாமல் டியூப்பில் வந்து சாப்பாடு ஊற்றிக்கிட்டு அவங்க லைஃப்பை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் நம்ம சொல்கிறோம், தயவு செஞ்சு வந்து இந்த ஓரல் கேன்சர்ஸை வந்து நம்ம வந்து லேஸில் நினைக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஃபேன்சியான கூல் லிப்ஸு, பான் பராக்ஸ், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு டக்குன்ட்டு இவ்வளோ பெரிய ஒரு டேஞ்சர் கண்டிஷன் நம்மளுக்கு வரக்கூடாது. ஐ திங்க் இட் ஹஸ் பின் பேண்ட். அது ரொம்ப நம்ம வரவேற்கக்கூடிய விஷயம் தான் நான் பார்க்குறேன். இப்போ நார்த் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பேன் பண்ணியிருக்காங்க. நார்த் சைட்லலாம் வந்து அது மவுட் ஃப்ரெஷ்னர்னு சொல்லி விற்கிறாங்க, உட்கா பான் பிராக்லாம் சொல்லி விற்கிறாங்க இல்லையா சார்? நார்த் இந்தியா இஸ் ஃபேமஸ் ஃபார் தட் சார். அவன் ஒரு நாள் கூட பான் போடாமல் இருக்க மாட்டான் சார். அங்கே ரோடெலாம் போய் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நாங்கள் இருந்திருக்கேன், ரோடெலாம் கருப்பு கலரில் இருக்காது, ரெட் கலரில் இருக்கும். ஓகேங்களா, என்னென்ன செம்மண்ணில் போட்டிருக்கானான்னு பார்த்தா ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா பான் பராக துப்பி வச்சிருப்பானுங்க, ரோடு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருப்பானுங்க. அங்கே சின்ன குழந்தையில ஆரம்பித்து அந்த பெரிய தாத்தாங்களை வரைக்கும் எல்லா பான் பராக போட்டுட்டு தான் இருப்பாங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து போடுற அளவு வேலையாக இருக்கும், ஆனால் எல்லாரும் போடுவாங்க. ஓகேங்களா, அதில் நிறைய நிறைய வகைகள் இருக்குது. அதில் ஜர்தான் ஒரு வகை இருக்குது, அதுக்கப்புறம் மாவான்னு ஒரு வகை இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வகையில் அவங்க டொபாக்கோ போடுறது. அவங்களாம் வாயை திறந்தாங்கனாலே பல்லே தெரியாது, பல்லே ரெட் கலரில் இருக்கும் ஃபுல்லாக. எப்படி தான் அவங்களாம் குடும்பம் நடத்துகிறாங்கன்னு தெரியல, ஒய்ஃப் எப்படி தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து லாஜிக்காக பார்த்து சொல்கிறேன், எப்பவுமே தான் இருப்பானுங்க. ஓகேங்களா, ஏதாவது நம்ம கேள்வி கேட்டோம்னா கூட, ஏன்னா அங்கே டாக்டரை நான் வந்து 3 வருஷம் அங்கே வந்து ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம் பிஜி. ஏதாவது கேள்வி கேட்டோம்னா கூட நம்ம டாக்டர் கிட்ட வரமேன்னு துப்பிட்டு கூட வரமாட்டாங்க. ஓகேங்களா, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டோம் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ போய் துப்பிட்டு வாயான்னு சொன்னதுக்கப்புறம் துப்பிட்டு வந்து பேசுவாங்க. ஸோ நார்த் இந்தியாவில் இது ரொம்ப காமன் ஹேபிட் கல்ச்சர். ரெண்டாவது, நார்த் இந்தியாவில் தான் இந்த ஓரல் கேன்
கேன்சர்ஸ் ரொம்ப அதிகம். ஆமாம், போடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்போ வரும்ல ஓகேங்களா. சவுத் இந்தியாவில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா லங் கேன்சர்ஸ், ஏன்னா சிகரெட் பிடிக்கிறவங்க கொஞ்சம் அதிகம், இங்கே வந்து பான் பராக் போடுறவங்க கொஞ்சம் கம்மி. ஆனால் நார்த்தில் சிகரெட்டை தாண்டி பான் பராக் தான் எல்லாரும் போடுவாங்க ஓகேங்களா. தம் அடிக்கிறவங்க கம்பேரிட்டிவ்லி கம்மி, ஆனால் எல்லாருமே இந்த வாய நாசம் பண்ணுறதுல ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பான் பராக்ஸில் வந்து நார்த்தில் ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் நார்த்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரல் மவுத் கேன்சர்ஸ் ரொம்ப அதிகம். இப்போ நம்ம சினிமா நம்ம தேட்டர்லேயே போய் உட்காடுறோம், ரெண்டு பேர் காமிச்சிருக்காங்க அந்த சுனிதா அப்படின்னு ஒரு லேடி, லேடிஸும் நிறைய போடுவாங்க சார் நார்த்தில், நிறைய லேடிஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பான் அடிக்ஸாக இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு இந்த கல்ச்சர் வந்து நம்ம ஊரில் இருந்து பேன் ஆகிறது வந்து ரொம்ப சந்தோஷம். அந்த குட்காவை பேன் பண்ணாங்க முன்னாடி, அன்புமணி சார்னு நினைக்கிறேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூல் பேன் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் ஓகேங்களா. அப்படியே அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சில விஷயங்கள்லாம் தடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக்களுக்கு தான் நல்லது. இந்த ஒரு சைக்கிள் மாதிரி சார் இது, இப்போ நீங்கள் இந்த இதை நீங்கள் ஒரு இப்போ விற்கிறீங்க போடுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கடை ஆளுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன லாபம் கிடைக்கும், அரசாங்கம் லாபம் கிடைக்கும் ஓகே. பட் ஆனால் அவன் அதனால் பாதிக்கப்படும் போது எங்கே வரான்னு திருப்பி அவன் எல்லாருமே வந்து பயங்கரமான பெரிய பணக்காரன் கிடையாது, திருப்பி ஜிஹெச்சுக்கு தான் வரான். ஜிஹெச்சுக்கு வரும்போது அவனுக்கு கேன்சருக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய அந்த கதிர்வெளிச்சி, கீமோதெரப்பி, சர்ஜரி இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வந்து பல லட்சங்கள் ஆயிடுது புரிஞ்சிருக்கு. ஆமாம், ஒரு வருட கீமோதெரப்பி சைக்கிள் நீங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து 100,000 செலவு, 5 சைக்கிள் கொடுத்தீங்கன்னா 5 லட்சம் 6 லட்சம் மருந்து அவனுக்கு செலவு பண்ணுறாங்க புரிஞ்சிருச்சா. நான் சொல்கிறது இந்த கேன்சரே வரலன்னா அந்த 6 லட்சம் உங்களுக்கு மிச்சம் தானே. அந்த 6 லட்சத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கதிர்வீழ்ச்சி கொடுக்கணும், அவனுக்கு கீமோதெரப்பி கொடுக்கணும், எவ்வளோ நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்கல் லாஸ் ஆகுது, அவன் ஃபேமிலிக்கு எவ்வளோ சப்போர்ட் போயிடுது, எல்லாருக்கும் ஒரு மென்டல் டிப்ரெஷன் ஆகுது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி போயிடுது. இதுதான் நான் சொல்கிறேன், இங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஓரல் கேன்சரே வராது. ஓரல் கேன்சர் வரலன்னா அவன் குடும்பத்துக்கு அவன் உயிரோடு இருப்பான், நல்லா சம்பாரிச்சு கொடுப்பான். அந்த கேஸு இங்கே ஹாஸ்பிட்டல் வராது. ஹாஸ்பிட்டல் வரல அப்படின்னா வந்து டாக்டருக்கு கொஞ்சம் நிம்மதி, சிஸ்டருக்கு கொஞ்சம் தொல்லை கம்மி, கரெக்டாக இல்லையா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் வரல அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மருந்துக செலவு, கீமோதெரப்பி செலவு, கதிர்வெளிச்சி செலவு, இதெல்லாம் எவ்வளோ பெரிய இன்கம், இது எல்லாமே வந்து குறைக்கப்படும். அது நீங்கள் அது அதனால உஷாராக பார்க்கணும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டொபாக்கோ கண்டென்ட் இல்லாத மிக்சர்ஸ் மாதிரி புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் கிங் ஃபிஷர் சூப்பராக ஒரு ஆட் கொடுத்துருப்பாங்க, கிங் ஃபிஷர் வாட்டர் பாட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஃபிஷர் வாட்டர் பாட்டிலுக்கு ஆடுங்க புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது. கிங் ஃபிஷர் வாட்டர் பாட்டில் யாரும் யூஸே பண்ண மாட்டாங்க, மெயினாக எல்லாம் அடிக்கிறது கிங் ஃபிஷர் பியர் ஓகேங்களா. ஸோ கிங் ஃபிஷர் வாட்டர் பாட்டில்ஸ் இந்த மாதிரிலாம் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் நீங்கள் சொல்கிறதும். இப்போ விமல் தானே தானே கேசர் கதம் அப்படின்வார் ஓகேங்களா. அந்த விமல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம ஒரு சோம்பு மாதிரி, ஆனால் அதுதான் மெயின் ப்ரீகர்சர் டு மிக்ஸ் டொபாக்கோ வித். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ அதில் தான் அந்த டொபாக்கோவை போட்டு நல்லா ஒரு மசாலா மாதிரி நல்லா கலக்கி ஒரு பொயல மாதிரி ஆக்கி வாயில் போடுவாங்க. ஸோ இந்த விமல்ன்றது எதை நம்பி இருக்குன்னா அந்த டொபாக்கோவை நம்பி இருக்கு ஓகேவா. இல்லைனா விமலுக்கு வேல்யூவே கிடையாது. ஸோ அவன் டொபாக்கோ போடுறவன் டேரெக்டாக போட மாட்டான், இதில் மிக்ஸ் பண்ணி தான் போடுவான். போது அதில் வெளியே வந்தது தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளோட விமலாக இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய கமலாக இருக்கட்டும், என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை மிக்சர்ஸ். ஸோ இவங்க இவங்க இந்த ஆக்டர்ஸ் ப்ரொமோட் பண்ணுறது எதுவுமே டொபாக்கோ ப்ராடக்ட் கிடையாது, ஆனால் அது இல்லாமல் டொபாக்கோ கிடையாது புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது. ஸோ ஒரு இன்டைரக்ட் இப்போ நான் கிங்ஃபிஷர் வாட்டர் பாட்டிலுக்கு நடித்து ஒரு சீன் போட்டு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிங்ஃபிஷரை ப்ரொமோட் பண்ணிட்டேன்னா கிங்ஃபிஷர் மீனா வாட்டர் பாட்டிலுக்கு வாங்குவானா பியருக்கு வாங்குவானா நம்மளுக்கு தெரியும், பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐட்டம் தான் இந்த விமல்னு நம்ம சொல்லலாம். இப்போ லேடிஸ்க்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் சார்? லேடிஸ்க்கு சீக்கிரமாக பாதிப்பு வந்துடும், ஏன்னா லேடிஸ் ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் தாங்க மாட்டாங்க. அதேமாதிரி அவங்க ஹார்மோனல் டிபெண்ட்டு ஓகேங்களா, இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்ஸ் இதெல்லாம் அதிகமாக வேலை செய்யும். அதனால் வந்து லேடிஸ்க்கு இந்த சிகரெட் பிடிக்கிறதோ இல்லைனா வேப் பண்ணுறதோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ன்ஸ் பாயிலெல்லாம் போடுறதோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கம்பேர் பண்ணுறதோட இன்னும் கேன்சர்ஸ் ஈஸியாக வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் தயவு செஞ்சு ஃபீமேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குது, உங்களுக்கு வந்து மந்த்லி மந்த்லி மென்சுரேஷன்ஸ் வரணும், உங்களுக்கு வந்து மந்த்லி மந்த்லி பார்த்தீங்கன்னா வந்து கருத்தடையெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்புதல், 2-3 குழந்தைங்க நம்ம பெற்றெடுக்கணும். ஸோ இட்ஸ் அ வெரி டஃப் டைம் ஃபார் அ கேர்ள். இந்த மாதிரி விஷயத்தில் இந்த பேட் ஹேபிட்ஸ் உள்ளே வர்றது ரொம்ப டேஞ்சர், உங்களோட இன்ஃபர்டிலிட்டி ஆகும், குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா குறை பிரசவத்தில் பிறக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். இதுதான் வந்து ஃபீமேல்ஸ்க்கு வந்து நம்ம டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணணுன்றது நம்மளோட டாக்கர். இதை எப்படி சார் ஸ்டாப் பண்ணுறது? இப்போ அடிக்ட் ஆகிட்டாங்க, இதுலேருந்து எப்படி சார் ஸ்டாப் பண்ணி வெளியே வருது? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். இப்போ அது அடிக்ஷனுக்கு ரெண்டு விதமான காரணங்கள், ஒன்று வந்து சைக்காலஜிக்கல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிசிக்கல். ஃபிசிக்கல் அப்படின்றது என்னென்னா நம்ம போட்ட உடனே ஒரு எஃபெக்ட் கிடைக்கிறது ஃபிசிக்கல். அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த பொயில போடாதடா, அதுக்கு பதில் உனக்கு அந்த நிக்கோட்டினோட எஃபெக்டை நான் வேறு மூலியமாக தரேன்னு சொல்லிட்டு நிக்கோட்டின் ஸ்ப்ரேஸாவோ ஜெல்ஸாவோ லாசன்ஜென்ஸாவோ தரலாம் ஓகேங்களா. ஆனால் இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் அடிக்ஷன், அதை அவன் வாயில் போட்டுட்டு அதை மென்னுட்டு சொன்னால் தான் அவனுக்கு அது ஒரு ஸ்டைல் போல் இருக்கும் அவனுக்கு. அது மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் அடிக்ஷன் இருக்கான, அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துல நம்ம வெளியே வர்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சைக்கியாட்ரிஸ்ட் தேவை, சைக்காலஜிஸ்ட் தேவை,
ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ் தேவை, முகாம்கள்னு சொல்கிறோம்ல அது தேவை. ஏன்னா அவங்கள கொண்டு போய் 10 நாள் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படி அங்கே விட்டுட்டீங்க அப்படின்னா அவன் என்ன தான் கதறினாலும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பான் பராக்கோ இல்லைன்னா கூலிப்போ கிடைக்காது. புரியுதா நான் சொல்கிறது? ஓஹோஹோனா ஓகே இது அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்தத்தை கொடுப்பாங்க, குடிச்சிக்கோ ஓஹோஹோன்னு நல்லா கொப்பிளி வாயன்னுவாங்க. புரியுதா நான் சொல்கிறது? அவன் நினச்சா கூட கூலிப் கிடைக்கும். ஸோ ஒரு 12 நாள் அவன் அந்த மாதிரி முகாமில் இருந்தானா 13வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது அது இல்லாமல் அவனால் இருக்க கற்றுக்க முடியும். இந்த மாதிரி இதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறமும் திருப்பி நண்பர்கள் சகவாசம் எதிர்க்க ரோடு ஃபுல்லாக இப்படி இருந்ததுன்னா அவனுக்கு மைண்டு திரும்பி மாறும். ஸோ இது வந்து ஒரு ஓவராலா ஒரு கல்ச்சரா மாறினா மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்க முடியும். இல்லைன்னா இண்டிவிஜுவல் ஒழுக்கம் அப்படின்னு வரணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதெல்லாம் தாண்டி ஒரு சராசரியான ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி அவன் வெளியே வரணும்னு நினைக்கிறது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம நாட்டில் ரொம்ப கஷ்டமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ கவர்மெண்ட்லேயே ஒன்று சொல்லியிருந்தாங்க, இப்போ ஒரு ஸ்டேட்டில் வந்து தப்புன்னு சொல்கிறது அடுத்த ஸ்டேட்டில் விற்கிறாங்க, இப்போ எல்லா ஸ்டேட்லேயும் இதை பேன் பண்ணணுன்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. அது வந்து வரவேற்கக்கூடிய கருத்து தான், ஓகேங்களா? ஆனால் எந்த அளவுக்கு அது பாசிபிள் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஸோ ஒரு முன்னுதாரணமாக நம்ம வந்து ஆரம்பிக்க வேண்டியது வந்து ஒரு சூழ்நிலையும் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து இப்போ பான் பராக்கு இல்லை கூலிப் இல்லைன்றது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம தைரியமாக அதை கெத்தாக எடுத்து வெளியே பேசலாம். அப்படி தானே சொல்ல குத்கா எங்கள் ஊரில் இல்லைடா, கூல்லிப்லாம் கிடையாது, எங்கள் ஸ்டேட் அப்படி அப்படின்ற மாதிரி நம்ம பேச முடியுது. இந்த மாதிரி நம்ம தமிழகம் வி ஷுட் மேக் அவர் செல்ஃப் ப்ரௌட், ஓகேங்களா? இந்தியாவுக்கே ஒரு செட் எக்ஸாம்பிளாக வந்து இருக்கணும்ன்ட்டு ரொம்ப ஆசை, ஓகேங்களா? அந்த மாதிரி இவங்களை பார்த்து கற்றுக்கோங்கடா எப்படி படிக்கணும்ன்ட்டு, இவங்களை பார்த்து கற்றுக்கணும் எப்படி வேலை செய்யணும்ன்ட்டு, இவங்களை பார்த்து டீசன்சி, இவங்களை பார்த்து ஹெரிட்டேஜ் கற்றுக்கோங்க, கல்ச்சர் கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நம்ம சிறந்து விளங்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்படி பண்ணும்போது நம்மளுடைய எக்கனாமி ரொம்ப க்ரோ ஆகும் சார், ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த குடிக்கடிமையாகவோ இல்லைன்னா இந்த போதைப் பொருளுக்கு அதிகமையாகவோ இந்த கூலிப் கடுமையாகவும் இல்லாமல் ஒரு ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா நம்மளோட வளத்தை வந்து வளர்க்கணும் அப்படின்ற ஒரு அடிமையில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக டப்பு டப்பு வளரும், அப்போ இந்தியாவோட ஜிடிபியே வளரும். புரியுதா நான் சொல்கிறது? அதுக்கு முக்கியமான பங்கு வந்து தமிழகத்துக்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ வி வில் பி அ செட் எக்ஸாம்பிள். அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் வந்து ஒன்று சேர்ந்து கவர்மெண்ட்டும் அதுக்கு சர்வீஸ் ஆகிடுச்சு, எல்லோரும் சேர்ந்து நம்ம போராடணும் அப்படின்றது நம்மளோட கருத்து. நன்றி சார். ஒரே பெட்டியில் ரெண்டு டிசைன்ஸ், உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். அதோ வீர் அடிப்பீங்களா? இல்லை இப்போ வேணாம். அப்போ அடிப்பீங்க? Hotstar specials, Goli Soda Rising, now streaming on Disney Plus Hotstar.